ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எது பெரிய ஆசீர்வாதம்? ஆசீர்வாதங்களில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் தேவ ஐக்கியத்தின் விளைவாக நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசம் நிறைந்ததாக மாறுவதே. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை போல செல்வ சீமான்களாகவும், சாலுமோனை போல சகல அறிவும் ஞானமும் நிறைந்தவர்களாகவும் நிறுத்த முடியும். ஆனால் இவை யாவற்றையும் விட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு தேவனை பிரதிபலிக்கின்றதாகவும் தெய்வீக குணாதிசயங்கள் அடைந்ததாகவும் மாறுவதையே தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனின் மேன்மை செல்வங்களாலோ, ஆஸ்தி அந்தஸ்துக்களாலோ, அறிவு ஞானங்களாலோ அல்ல. அவனுடைய சாட்சிமிக்க முன்மாதிரியான ஜீவியமே அவனுடைய விசேஷமான மேன்மை. சந்தன மரத்தில் ஜனங்களின் எதிர்பார்ப்பு காயோ பழமோ அல்ல, அதற்குரிய வாசனை தான் முக்கியம். அன்று இயேசு ஒரு அத்திமரத்தை ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக சபித்தார். அந்த அத்திமரம் கிளைகளுடனும் இலைகளுடனும் மிகவும் பிரமாண்டமாக தோற்றமளித்தது. ஆனால் இயேசு அதனுடைய கிளைகளையும் இலைகளையும் பாராட்டி கொண்டிருக்கவில்லை. அவர் அதனிடத்தில் பழங்கள் இல்லை என்று கண்டு சபித்தார். ஏனென்றால் அத்திமரத்திடம் மக்களின் எதிர்பார்ப்பு நல்ல பழங்களே, பழங்கள் தான் அதற்கு உண்மையான மேன்மை. பல கிறிஸ்தவ அன்பர்களிடம் பணம், பொருள், அந்தஸ்து, கல்வி வளம், சமுதாய செல்வாக்கு, அறிவு புலமை ஆகியவை மிகுதியாக உள்ளது. அவர்கள் கர்த்தர் தங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் கிறிஸ்தவ குணாதிசயங்கள் இல்லை, தெய்வீக அன்பு இல்லை, கர்த்தர் விரும்பும் தாழ்மையும் சாந்தமும் பிறர் நல சிந்தையும் இல்லை. எனவே அவர்கள் இன்னும் உண்மையான ஆசீர்வாதங்களை அடையவில்லை என்பதே பொருள். பணமும் பொருளும் படுபாவிகளிடம் இருக்கிறது. எனவே அவை கிறிஸ்தவ மேன்மைகள் அல்ல. கிறிஸ்துவின் சுபாவ நலன்களும் பண்புகளும் நம்மில் பிரகாசிப்பதுதான் நமது மேன்மை. அவைகளைத்தான் நமது அடையாளங்களாக ஜனங்கள் நம்மிடம் பார்க்க விரும்புகின்றார்கள். திராட்சை கிளையின் மேன்மை திராட்சை பழங்கள் தான். ஏனென்றால் அவைகள்தான் சத்துக்களை தனக்கு தரும் திராட்சை செடியோடு அதற்கு ஐக்கியம் இருப்பதற்கு அடையாளம். நாம் யோசேப்பை போல கனிதரும் திராட்சை கொடியாயிருப்பதுதான் கர்த்தர் நம்மை மிகுதியாய் ஆசீர்வதிப்பதற்கான உண்மையான சான்று. ஏனென்றால் தேவன் நமக்கு தருகின்ற ஐக்கியத்தை தவிர இந்த உலகில் விலையுயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை. சிந்தனைக்கு, வேதம் நமக்கு வெளிச்சம் மட்டும் தரவில்லை, பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்காகவும் மாற்றுகிறது. வேதம் நமக்கு வெளிச்சம் மட்டும் தரவில்லை, பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்காகவும் மாற்றுகிறது.